ஹை விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு ஒன்றிய அரசு ஒரு அதிரடியான அறிவு பறிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலியமே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வக்னிப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் சஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்கூட போகலாம் சில தினங்களுக்கு முன்னதாக ஒன்றிய அரசு ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஐந்து மாதங்களுக்கு தலா ஐந்து கிலோ தானியங்கள் அரிசி அல்லது கோதுமை வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதே போல் அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்ததுங்க அதே போல் கொரோனா காலகட்டத்தில் மக்கள் இயல்பு வாழ்க்கை இழந்திருக்கக்கூடிய இந்த ச சூழ்நிலையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதினான்கு பொருட்கள் நிரம்பிய தொகுப்புகளும் நான்கா நாலாயிரம் ரூபாய் நிவாரண நிதியும் வந்து வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதுவும் ஜூன் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னாடியே கொடுத்து முடிச்சுட்டாங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு மீண்டும் ஒரு அதிரடியென அறிவிப்பு இருக்காங்க ரேஷன் கார்டுகளுக்கு அது என்ன அப்படிங்கிறத பாத்திரல வாங்க அதாவது நாடு முழுவதும் எண்பது கோடி மக்களுக்கும் மேற்பட்டோர் வந்து ரேஷன் கார்டுகள் மூலமாக பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்களுடைய தரத்திற்கு ஏற்ப ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ அதற்கான பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் இந்த மாத இறுதிக்குள்ளே அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே வந்து இது வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த செய்தித்தாளில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்தித்தாள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வாங்க ரேஷன் பொருட்களை பெறுவோருக்கான தரநிலைகள் தயாராகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இனி அனைவருக்கும் ரேஷன் கிடைக்காமல் தரநிலைக்கேற்ப ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என தெரிகிறது ரேஷன் பொருட்களை பெறுவோருக்கான தரநிலைகளை மாற்றுவதற்கு ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது ரேஷன் பெறுவோரின் தகுதி தீர்மானிக்கப்பட்ட பின் இந்த மாதமே புதிய விதிகள் அமலுக்கு வர என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் சுமார் எண்பது கோடி மக்கள் தேசிய உணவுப் பொருள் பாதுகாப்பு திட்ட சட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை பெற்று வருகின்றனர் இதில் பலரும் பொருளாதார ரீதியாக பலமாக இருக்கிறார்கள் என கூறப்படுகிறது இதை கருத்தில் கொண்டு ரேஷன் பொருட்களை பெறுவோருக்கான தரநிலைகளை ஒன்றிய அரசு திருத்தி வருகிறது தரநிலைகளை மாற்றுவது குறித்து கடந்த ஆறு மாதங்களாக மாநில அரசுகளுடன் ஆலோசிக்கப்பட்டதாக உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர் சுதான்ஷி பாண்டே தெரிவித்துள்ளார் இம்மாதத்துக்குள் தரநிலைகள் இறுதி செய்யப்பட்டு தரநிலைக்கு உட்பட்டவருக்கு மட்டுமே ரேஷன் பொருட்களை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆறு மாதமாகவே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்ததாகவும் இந்த மாத இறுதிக்குள் வந்து இதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா குடும்ப ரேஷன் அட்டைகளினுடைய தரத்திற்கு தகுந்த மாதிரி ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க ஓகே விவசாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க ஓகே விவசாய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்